ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஒரு திகில் நாவல் படிக்கணும்னு நான் தேடிட்டு இருந்தபோது என் கண்ணில் இந்த நாவல் பட்டுச்சு. ஸோ உங்களுக்காக நான் இந்த நாவலை வாசிக்கிறேன். நானும் உங்களோட தான் இதை வாசிக்க போகிறேன். ஸோ அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பல காரணங்களுக்காக பேரை மட்டும் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். வாங்க கதையை படித்து தான் பார்ப்போமே. யட்சினி பகுதி ஒன்று. முன்னுரை. இத்தொடரில் நிறைய மந்திரங்கள், யட்சினி குறிப்புகள் பற்றி வரும். இதை யாரும் முயற்சித்து பார்க்க வேண்டாம். இதற்கு 18+ தந்ததற்கு காரணம், மந்திரக்கலைகள் யாரும் இதுவரை எந்த ஒரு கதைகளிலும் சொல்லப்படாத யட்சினி பற்றியது. அதனால் 18 வயது மேல் இருப்பவர்தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதே. இது கதையாக மட்டும் பார்க்கவும் நன்றி. இப்படி ஒரு குறிப்போடு தான் இந்த கதையை தொடங்குறாங்க. 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் எல்லோரும் போய் கல்லூரி வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். யூனிஃபார்ம் போட்டுக்கொள்ள தேவையில்லை. அழகாய ஆடை அணிய வேண்டும். சூர்யா மாதிரி வண்டி ஓட்ட வேண்டும். பெண்கள் திரும்பி பார்க்க வேண்டும். இப்படி 1000 கற்பனைகளை சுமந்தபடி அப்பாவிடம் வந்தான் ருத்ரன். அப்பா தியானத்தில் இருந்தார். எல்லோரும் போல் அப்பாவை கட்டிப்பிடித்து கேக் ஊட்டி மகிழ்ச்சியை கொண்டாட முடியாது. அவர் ரொம்ப ஆச்சாரம். தியானம் போது பேசக்கூடாது. காளி பூஜையில் இருந்தால் எத்தனை மணி நேரம் கழித்து வெளியே வருவார் என்று தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்கூலில் முதல் மாணவனாக வந்திருக்கேன். என்னை பாராட்ட கூட ஆள் இல்லை. அம்மானு ஒருத்தர் இருந்தால் உச்சியில் முத்தமிட்டு வாழ்த்து சொல்லி ஸ்வீட்டு பண்ணி கொடுத்துருப்பார். அம்மா அன்பு கிடைக்காதவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கை நரகம்னு. ருத்ரன் கண்ணில் கண்ணீர் எட்டி பார்த்தது. ஜன்னலில் வெளியே எட்டி பார்த்தான். ஒரு பூனை தன் 4 குட்டிகளுடன் கொஞ்சி கொண்டிருந்தது. அம்மா அம்மா, நீ ஏன் என்னை விட்டு போன? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படியே ஜன்னல் கம்பியில் தலையை இடித்து கொள்ளலாம் போல இருந்தது ருத்ரனுக்கு. பசி வயிற்றை கிள்ளியது. இன்றா நேற்றா தினமும் 100 ரூபாய் தந்து விடுவார் அப்பா. உனக்கு பிடிச்சதை சாப்பிடு. நான்வெஜ் மட்டும் வாழ்க்கையில் கூடவே கூடாது. உன் தொண்டை உள்ள ருத்ராட்சம் நினைவுபடுத்தும். நீ சைவம் என்பதை என்று கூறுவார். பாக்கெட்டில் லஞ்சுக்கு 50 ரூபாய் தயிர் சாதம் கேன்டீனில் சாப்பிட்டு மீதம் 50 ரூபாய் இருந்துச்சு. பக்கத்து ஹோட்டலுக்கு போனான். சிறிய ஹோட்டல் தான். அதில் புரோட்டாவும் குருமாவும் ஆர்டர் செய்து அமர்ந்தான். ஹோட்டல்காரர் மகள் பாவனா. அவளுக்கு ருத்ரன் மேல் ஒரு பார்வை. இவன் தினமும் அங்குதான் சாப்பிடுவான். அத்தனை பேர் இருந்தாலும் அவள் இவன் வந்துவிட்டால் உடனே வந்து எந்தா வேணும் என்று மலையாள தமிழில் கேட்பாள். 2 பரோட்டா கேட்டால் 3 வைப்பாள். பக்கத்திலிருந்து சால்னாவை அள்ளி அள்ளி ஊற்றுவாள். 3 பரோட்டாவும் சால்னாக்குள்ளும் மூழ்கிவிடும். அதை சாப்பிட்டால் காலை வரை பசிக்காது. அத்தனை ருசியாக இருக்கும். இன்னும் 1 வைக்கட்டா என்று கேட்டாள். இன்று ரொம்ப பசித்தது. 1 வைங்க போதும் என்றான் ருத்ரன். 2 வைத்து அது தெரியாத அளவு சால்னாவை ஊற்றினான். இதே மாதிரி வியாபாரம் பண்ணால் உங்கள் அப்பா ஒரு நாள் தெருவில் நிற்பான்னு நினச்சிக்கிட்டு எதுவும் சொல்லாமல் 50 ரூபாய் எடுத்து நீட்ட 3 பரோட்டாவுக்கு 30 மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி 20 ரூபாயை கொடுத்துட்டான். நீ இருக்கிற வரை உன் கடைக்குத்தான் வருவேன் என்று நினைச்சவாறு வெளியே வந்தான் ருத்ரன். இப்போ வாச்சும் அப்பா முடிச்சாரா என பார்க்க அப்பா ஊஞ்சலில் அமர்ந்திருந்தார். அப்பா என்றான் ருத்ரன். பாசத்தை விட பயம்தான் அதிகம் ருத்ரனுக்கு. தெரியும், நீ பாஸ் ஆயிட்ட. உன் ஸ்கூலில் நீ தான் ஃபஸ்ட்டு ரேங்க், அப்படித்தானே என்றார். என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று நமஸ்காரம் செய்தான் ருத்ரன். நீயும் எல்லை போல எல்லா மந்திர தந்திர யந்திரத்தை கற்றுக்கிட்டு நம்ம குலப்பெருமையை காப்ப. என்னோடு என் சக்திகள் கலைகள் அழியாமல் உனக்கு அது போய் சேர ஆசிர்வதிக்கிறேன் என்றார் அப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் நல்லா படிக்கிறேன். நான் காலேஜுக்கு போகணும். நான் எல்லோர் மாதிரி வாழணும்னு எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா. என்னை விட்டுருங்கோ என்றான் ருத்ரன். ஓ, எதிர்த்து பேசுகிற அளவு துணிச்சல் வந்துட்டுதா சாருக்கு? வெளியே போய் நில்லு ராத்திரி முழுக்க. என கோபம் தணிகிற வரை உள்ளே வரக்கூடாது. போ என்றார் அப்பா. அவர் கோபம் தெரியும். ஆனால் இது என் வாழ்க்கை ஆயிற்றே. இதை இவர் எப்படி தீர்மானிக்கலாம்? மனது கேட்டது, ஆனால் வார்த்தை வரவில்லை. வெளியில் போய் நின்றான். கதவுகள் மூடின. அப்பா, மார்கழி குளிர் இரவு ஆக ஆக நடுங்கியது. உள்ளே அப்பா சிவனை நோக்கி மந்திரங்கள் படிப்பது கேட்டது.
திடீரென பனி பெய்யும் நேரத்தில் மழை. அப்பா, நீ என்ன கல்மணம் கொண்டவரா? ருத்ராவிற்கு உடல் நடுங்கியது, தூக்கி தூக்கி போட்டது. மழையில் நனைந்தபடியே காலை வரை இருந்தான். இயற்கைக்கு பாவம் என்று தோன்றியதோ? 6 மணிக்கு வெயில் அடித்தது. பனியில் குளிரக்கூடாது என்று மழையாக பெய்தாயோ என்று சூரியனை பார்த்தான் ருத்ரன். சிவப்பு சூரியன் அம்மாவின் கரங்களைப் போல சூடாக இருந்தது. கதவை திறந்து வந்தார் ருத்ரனின் அப்பா. உள்ளே வா, ஸ்நானம் பண்ணிட்டு வேட்டி சட்டை போட்டுண்டு வா என சொன்னார். அவன் வந்து நிற்க திருநீர் எடுத்து ஜபித்து நெற்றியிலிட்டார். நீ சாதாரண மனுஷன் இல்லை, எல்லா கலையும் கற்ற ஈஸ்வரமூர்த்தியோட மகன். அற்ப வாழ்க்கைக்கு ஆசைப்படாதே. உனக்கும் காலம் வரும். நான் சொல்லித்தரும் கலைகளை கற்று தேர்ந்துட்டா நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆனந்தம் அடைவ. இந்தா என்று கஷாயம் தர அது அத்தனை கசப்பாக இருந்தும் குடித்தான் ருத்ரன். அப்பாவின் வார்த்தைகள் விட எதுவும் கசப்பில்லை அவனுக்கு. கண்ணீர் வழிந்தது. உனக்கான வயசு வரணும், அதுக்காகத்தான் காத்திருந்தேன். உன் நேரம் ஜாதகப்படி இனிமே தான் உனக்கு கற்றுத்தர முடியும். சீக்கிரம் கிளம்பு, பஸ்ஸு பிடிச்சு கொல்லிமலை போகணும் என்றார் அப்பா. அவன் ஆடை எடுத்து அடுக்க வெறும் வேட்டி சட்டை போதும், வேறு ட்ரெஸ்ஸு தேவையில்லை என்றார் அப்பா. பையை மாட்டி வெளியில் வர எதிர்கரை பரோட்டா பொண்ணு வா வா என கை நீட்டினாள். என்ன சொல்லு என்றான் ருத்ரன். நீ ஊரை விட்டு போறியா என்றாள். ஆம் என்று தலையாட்ட ஒரு 6 இட்லியும் சாம்பார் சட்னி பாக்கெட் போட்டு கையில் தந்தாள். சட்டையிலிருந்து 50 ரூபாய் தர வேண்டாம் என்று தலையாட்டினாள். அவள் கண்கள் குளம் போல ஆனது. சே, பெண் மனசு நல்ல மனசுதான், எனக்கு தான் யார் அன்பு புரியல. அம்மாவும் இல்லை, சகோதரியும் இல்லை, பெண்ணுங்கிறது எப்படி எனக்கு தெரியும். மன்னிச்சிடு தோழி என்று மனதார நினைத்து கை கூப்பி வரேன் என்று தலையாட்டி விட்டு வெளியே வந்தான் ருத்ரன். இன்றோடு முடியப்போகிறது இந்த நகர வாழ்வு, இளமை கொண்டாட்டம் எல்லாம். கண்ணீர் வழிய அப்பாவுக்கு தெரியாமல் கைக்குட்டையில் துடைத்தான். இருவரும் பேருந்தில் பயணம் செய்ய அவன் மனது மட்டும் நரகத்திற்கு போவது போல பயந்தான். கொல்லிமலை. வாங்க வாங்க என்று வரவேற்றினர். எத்தனை பேர்! எல்லோரும் அப்பா காலில் விழுந்து வணங்கினர். ஆசா வந்துட்டார் வந்துட்டார் என்று பூமாறி பொழிந்தனர். நம்மளோட அப்பாவுக்கு இவ்வளவு மரியாதையா என்று பார்த்தான் ருத்ரன். அவர்கள் உணவு முறையெல்லாம் விசித்திரமாக இருந்துச்சு. கிழங்குகள், மாவுகள், திணை இவைதான் உணவு. களி, காய், மதிய உணவு, பூஜை பொருட்கள் வந்தவுடன் ருத்ரனை மனையில் அமர வைத்து குருகுல கல்வி போல ஆரம்பித்தார் அப்பா. அப்பா இல்லை இல்லை குரு. ஆமாம், மந்திர வித்தைகள், நினைத்தவரை வசியம் செய்யும் கலை, மோகினியை வரவழைப்பது. மோகினி என்றால் பேயல்ல, இங்கே மோகினி என்று ஒரு அப்சரஸ். தேவர் குமார்கள் பேச வைப்பது. யக்ஷினி மந்திரம் 108 நாட்கள் பயிற்சி தந்தார். நீ கேட்டது எல்லாம் தருவாள் யக்ஷினி. நீ படிச்சு என்ன, 10,000 ரூபாய்க்கு வேலை செய்வியா? ம், படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்றியே. நீ வாழும் இந்த இடம் சொர்க்கம். கலைகள் கற்க கற்க நீ தேவகுமாரன். நீ எதை விரும்பினாலும் அடையலாம் என்று ஒரு மாய உலகத்திற்கு அழைத்து சென்றார். முதலில் ருத்ரன் இதெல்லாம் மனரீதியாக மாற்றி கற்பனை உலகம் செய்வது போல என்றான். ஆனால் அதிலே மூழ்கி மூழ்கி முற்றும் கற்றான். அப்பா யக்ஷினி பற்றி சொல்லுங்க அப்பா என்றான் ருத்ரன். நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட, ஆனால் ஒன்று தவறான காரியத்துக்கு பயன்படுத்தாதே. யக்ஷினி ஆக்ரோஷமானவள், நீ கேட்டும் வரங்களை தருவாள், ஆனால் மற்றவங்களை அழிக்கவோ துன்புறுத்தவோ பயன்படுத்தக்கூடாது என்றார். தண்ணீர் மட்டுமே அருந்தி யக்ஷினி மந்திரம் கற்றான் ருத்ரன். அவன் மேனி ஜொலித்தது. அழகு ஆண்மகனாக ஆனான். எல்லா கலையும் கற்று தேர்ந்தான். மகனே, என் லட்சியம் நிறைவேற்றது. இனி நீ எங்கு வேண்டுமோ போ, நான் தடுக்க மாட்டேன். நான் இந்த கலை கற்க காடுகளிலும் மலைகளிலும் தங்கி எவ்வளவு தடவை உயிருக்கு ஆபத்தாகி அப்பவும் தொடர்ந்து போராடி கற்றுக்கிட்டேன். அது வீணாக போகக்கூடாது, அதனால்தான் காத்துட்ருந்தேன். உன் ஜாதக விதிப்படி அதுக்கான நேரம் வந்தால் மட்டுமே கற்றுக் கொடுக்க முடியும். என் ஆசை நிறைவேற்றது என்று துள்ளினார் அப்பா. அப்பாவை முரடர், மனிதாபமானம் இல்லாதவர் என்று எத்தனை நாள் நினைத்தோம். இன்று நமக்கு மட்டுமே அத்தனை கலைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு சிறு சித்து வேலைகள், ஜாதகம் பார்ப்பது என்று எளிமையானது மட்டும்தான் சொல்லித்தந்தார் அப்பா. வா மகனே, என்னை ஆற தழுவிக்கொள், உன் ஆசை நிறைவேறட்டும் என்று அப்பா கை நீட்ட ருத்ரன் அப்பா என்று கட்டிப்பிடிக்க அப்படியே இருந்தார். அப்பா அப்பா என அழைத்தான் ருத்ரன். அவர் வாயில் இரத்தம் வழிந்தது, உடலில் உயிரோட்டம் நின்று போயிருந்தது.
ருத்ரன் அணைத்த அப்பாவின் உடல் அசையாமல் இருப்பதைக் கண்டு நிமிர்த்தி பார்க்க அவர் இதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டது. அப்பா அப்பா என்று கத்தினான் ருத்ரன். அப்பாவின் சிறுவயது நண்பர் அப்பாவை நாடி பிடித்து பார்த்து, அப்பா இறந்து விட்டார், உனக்கு மொத்தம் சொல்லி தந்துட்டோம்னு விடை பெற்று போயிட்டார். இனி அழாதே, அவர் காட்டின பாதையில் போ, இவரை நல்லபடியாக அடக்கம் பண்ணலாம் என்று சொல்லி முறைப்படி அடக்கம் செய்தனர். பிறகு அவர் ருத்ரனை அழைத்து, ருத்ரா, அப்பா இயற்கையாக சாயல, இவ்வளவு வருஷம் தனக்கு எல்லாம் கற்றுத்தருவான்னு எதிர்பார்த்து காத்திருந்த அவரது சீடர்கள் உனக்கு மட்டும் எல்லாம் சொல்லித்தந்தா ஆத்திரத்தில் அவருக்கு விஷம் கலந்த உணவை கொடுத்துருக்காங்க. நீயும் இங்கே இருக்காது, உயிருக்கு ஆபத்தான். நீ கிளம்பி உன் பழைய வீட்டுக்கு போயிடு. உன் வீடு விலாசம் என்ன தவிர யாருக்கும் தெரியாது. நீ முதல்ல கிளம்பு என்றார் அப்பாவின் பாலிய நண்பர். மாமா, நீங்களும் என்னோட வந்துருங்க என்றான் ருத்ரன். வரேன் வரேன், நீ முதல்ல போ, நான் அப்புறம் வேறு எங்கே போகிற மாதிரி அங்கே வந்து சேர்றேன். அப்பாவோட அஸ்தியை கரைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடு என்றார் அவர். ருத்ரன் அஸ்தியை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் சென்று கரைத்துவிட்டு பல கோயில்கள் என்று அலைந்து தெரிந்து பிறகு பழைய வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்தான். அந்த ஊரே மாறிப்போயிருந்தது. 4 வருடத்தில் இத்தனை மாற்றமா? பெரிய கட்டிடங்கள், கடைகள் என்று ஊரே மாறியிருந்தது. அவன் வீடு மட்டும் அப்படியே இருந்தது. ஏதோ கண்கள் எதிரே இருந்த பரோட்டா கடையை திரும்பி பார்த்தான் ருத்ரன். அதே கடை இன்னும் கொஞ்சம் அழகாக விரிவாக்கப்பட்டிருந்தது. அவன் கண்கள் அந்த பெண்ணை தேட ச என்று மீண்டும் வீட்டு பக்கம் திரும்பி கதவை திறந்தான். தூசிகள், ஒட்டடைகள் எல்லாம் சரி செய்து அப்பாவின் பூஜை அறை திறந்தான். பூஜை அறையில் அப்பா யாரையுமே விட்டதில்லை. செல்ஃப் நிறைய புத்தகங்கள். அப்பா இவ்வளோ படித்தாரா? அப்பா சாதாரண ஆள் இல்லை என்று தெரிந்து கொண்டான் ருத்ரன். யட்சினிகள் என்ற புத்தகத்தை தூசி தட்டி எடுத்தான். யட்சினிகள், 64 பெயர்கள் என்று பார்த்தான். அப்படியே அமர்ந்தான் ருத்ரன். முதல் யட்சினி கர்ண யட்சினி, இந்த மந்திரத்தை கற்றால் குறி சொல்ல முடியும். 2வது தனதாய யட்சினி, சகல செல்வங்கள் தரும் யட்சினி, இவள் ஐஸ்வர்யம் தருபவள். 3வது ஹம்ச யட்சினி, இதன் அருளால் எங்கு புதையல் இருந்தாலும் காட்டுவாள், முக்காலத்தையும் சொல்லுபவள். 4வது கர்ண பிசாசு யட்சினி, ஏவல் செய்ய அல்லது ஏவல் செய்பவரை தடுக்க செய்ததை எடுக்கவும் இந்த யட்சினி உதவுவாள், மயானத்தில் மட்டுமே பார்க்க முடியும். 5வது கால கர்ணிகா யட்சினி, மனதில் முக்காலத்தில் நடப்பதை சொல்லித்தரும், எந்த தெய்வத்தையும் வசியம் செய்ய சொல்லித்தரும். 6வது மத்யாட்சினி, இது ரசக்குலிகை நேரடியாக தரும், நான் நினைத்த இடத்திற்கு போகும் சக்தி கிடைக்கும். 7வது மகேந்திர யட்சினி, வாக்கு சித்தி தரும், சொல்வது பலிக்கும், எல்லா உலகத்தையும் பார்க்கும் சக்தி கிடைக்கும். 8வது மாலினி யட்சினி, இது வசியமானால் நம் உடலுக்கு காயக்கல்பை வித்தை கற்றுத்தரும், நம் உடல் ஒளிரு ரூபமாக்கும், யாராவது நம்மை ஆயுதத்தால் தாக்கினால் ஆயுதம் உள்ளே சென்று வெளியே வந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. 9வது லட்சுமி யட்சினி, இது வசியப்பற்றினால் ரசவாத கலை சித்தியாகும், 90 நாட்கள் பூஜை செய்ய வேண்டும், பிரம்மச்சாரி மட்டுமே செய்ய வேண்டும். 10வது விகால யட்சினி, இதன் பூஜை நாட்கள் 11 நாட்கள், பூஜை செய்தால் போதும், 64 சித்து விளையாட்டுகள் கற்றுத்தரும், ஷோலி மாந்திரீகம் ஜோதிடம் அனைத்தும் கற்றுத்தரும். 11வது பந்தினி யட்சினி, சித்தராக மாற்றும், சித்தர் போல அனைத்தும் செய்யப்படும், 48 நாட்கள் பூஜை செய்ய வேண்டும், சிவசக்தி அருள் இருந்தால்தான் இது கிடைக்கும். படித்து கொண்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்ட புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு வெளியே வந்தான். வாசலின் ஒருவன் என்றிருந்தார். ருத்ரன் தம்பி, நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, எனக்கு கல்யாண காட்சி எதுவும் கிடையாது, இங்கே உங்கள் கூட தங்கி உங்களுக்கு சமைக்க உதவ வேலை போட்டு தா தம்பி ரொம்ப கஷ்டப்படுறேன் என்றார். சரி வாங்க என்றான் ருத்ரன். மீதியை நாளைக்கு படிக்கலாம்னு விட்டுட்டு அவருக்கு தேவையான பொருட்கள் வாங்கித்தர அவர் அருமையாக சமைச்சு போட்டார். தம்பி, நீங்கள் எல்லா கலையும் கற்று முடிச்சிருக்கீங்க, ஒரு போர்டு போட்டுட்டா நமக்கு வருமானம் வரும்ல என்றார். சரிங்க, செஞ்சிடலாம் என்று ருத்ரன் ஜோதிடர் என்று மட்டும் போர்டு போட்டான். தம்பி, நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லை இன்னும் நிறையா இருக்கா என்றார் அவர். இன்னும் இருக்குது முறைகள், எப்படி இது மட்டும் அப்பா சொல்லி கொடுத்தார், ஆனால் நான் இன்னும் நிறைய புத்தகமாகவும் ஓலைச்சுவடியாகவும் படிக்கணும். அப்பா ஃப்ரெண்டு தானே, அப்பா என்கிட்ட அவர் வாழ்க்கை பற்றி பேசியதே இல்லை, அப்பா பற்றி சொல்லு என்றான் ருத்ரன். அது பெரிய கதை தம்பி என்றவர், அப்பாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னால் நீ மிரண்டு போயிடுவ என்றார். என்ன சொல்லு என்றான் ருத்ரன். உங்கள் அப்பா நல்ல அழகு, படிப்பு, நானும் அவரும் வேலைக்காக அலைஞ்சு திரிஞ்சோம். அப்போ தான் ஒருத்தன் சொன்னான், நீங்கள் நல்ல ஜோசியரை பாருங்கள், வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிடுவாங்க, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்கன்னு சொன்னான். 2 பேரும் ஒரு வீட்டுக்கு போனோம்.
அந்த வீடு பூட்டி இருந்துச்சு. வெளியே பட்டோம். உள்ளே யாரோ சமைக்கிறதும் வாசம் வர்றதுமா இருந்துச்சு. வீடு பூட்டிய நிலையில் இருக்க யார் சமைக்கிறாங்கன்னு ஒரே ஆவல். மாலை அந்த ஜோஷியர் வந்தார். இருவர் ஜாதகம் காட்ட, இல்லைப்பா, ரெண்டு பேரும் ஏதாவது சொந்தமாக தொழில் தொடங்குங்க, அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது என்றார். சரி என்று கிளம்ப, உங்கள் அப்பா தான் உங்கள் மனைவியை இப்படி உள்ளே வச்சு பூட்டிட்டு போறீங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்டார். ஏதாவது ஆபத்து என்றால் உள்ளே சாவட்டும், பூட்டிட்டு போற நீங்க என்ன பெரிய மனுஷம்னு கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த ஜோதிடன் விழுந்து விழுந்து சிரித்தான். என்ன ஓய் சிரிக்கிறீர், என் நண்பன் உண்மையைத்தான் கேட்டான் என்று நான் கேட்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்றார். அப்போ உள்ள சமைச்சது என்று கேட்க, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது ஒரு யட்சினி, நான் அதை வசியப்படுத்தி வச்சிருக்கேன், அது எது கேட்டாலும் செய்யும், அது மனைவிக்கும் மேலே என்று சிரித்தார். இது எங்களால் நம்ப முடியல. யோ, சின்ன பசங்க எது சொன்னாலும் நம்பிடுவோம் நினச்சியா அப்படின்னு கேட்டோம். சரி, உள்ளே போய் பாருங்கள் என்றார் அவர். தைரியமாக இருவரும் போய் பார்க்க வீடு முழுசும் யாரும் இல்லை. உங்கள் எதிரில் தானே வீட்டு திறந்தேன், யாரும் இல்லை இல்லை என்று சிரித்தார். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஒரு கடையில் வேலைக்கு போயிட்டேன். ஆனால் உங்கள் அப்பா மனசில் அந்த நிகழ்வை மறக்க முடியல. அவர் வீட்டுக்கு அடிக்கடி போய் பார்த்தார். ஒரு நாள் என்கிட்ட உங்கள் அப்பா சொன்னார், ஆமாம், அந்த ஜோஷியன் சாதாரண ஆள் இல்லை, நிறைய எந்திர தந்திரங்கள் கற்று ஒரு யட்சினியை வசியம் பண்ணி அது சமைச்சு அவன் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சுருக்குது. அவன்கிட்ட எங்கே இதெல்லாம் கத்தார்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் எல்லாத்தையும் கற்றுக்க போகிறேன். போயிட்டார். அப்புறம் அந்த ஜோஷியர் இருந்தும் கூட அந்த வீட்டில் அந்த யட்சினி உலாவதாகவும் நிறைய பேர் அது சமைக்கிறது உள்ளே இருக்கிறது சத்தம் கேட்பதாகவும் சொல்லுவாங்க என்று முடித்தார். சரி, அம்மா ஏன் அப்பா விட்டு பிரிஞ்சாங்க என்றான் ருத்ரன். அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் தம்பி. உங்கள் அம்மா அழகுன்னா அழகு, அம்புட்டு அழகு. உங்கள் அப்பா என்ன வசியம் பண்ணாரோ, அந்த பொண்ணு வீடு வாசல் சொந்த பந்தம் எல்லாம் விட்டு உங்கள் அப்பாவே கதியேன் வந்துச்சு. ரெண்டு பேரும் சிவன் பார்வதி மாதிரி ஜோடியாக இருப்பாங்க. அழகாக நீயும் பிறந்த. பாவம் அந்த பொண்ணு, அம்மா அப்பா உறவு சொந்தக்காரங்க எல்லாம் இது கல்யாணம் பண்ணதால் யாரும் உதவலை, அதுவே உன்னை அழகாக வளர்த்துச்சு, ஆசையாக வச்சுக்கிச்சு என்று அவர் கண்ணீர் விட, சொல்லுங்கள் என்ன ஆச்சு என்றான் ருத்ரன். உங்கள் அப்பா சில யட்சினிகள் உதவியால் கரெக்டாக வருங்காலம் நிகழ்காலம் கடந்த காலம்னு கரெக்டாக சொல்ல கூட்டம் குவிஞ்சுது. அப்பாவை தேடி பணக்காரங்க அரசியல்வாதிகள்னு குவிஞ்சாங்க. ஆனால் அத்தோடு நிற்கலை, இன்னும் மறைய சக்தி கூடுவிட்டு கூடுபாயிருது, நிறைய கற்றுக்க ஆசைப்பட்டார் அப்பா. ஆனால் சில யட்சினிகள் அன்பா ஒரு காதலி மாதிரி உதவி செய்யும். ஆனால் திருமணம் செய்யாமல் இருந்தால் இது பிரச்சனை இல்லை. உன் அப்பா திருமணம் செஞ்சுக்கிட்டு மந்திரம் பண்ணி யட்சினியும் வசியம் பண்ணார். அந்த யட்சினி என்று நிறுத்தியவர் தேம்பி தேம்பி அழுதார். தொடரும்.